ஆல். இது உங்க சனா அஃபிஷியல். ஓட்டிங்ல அர்ச்சனா வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2,00,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க. ஸோ நமக்கு எதுனாலங்கிறது தெரியும். அர்ச்சனா நேற்று ஈவினிங்ல இருந்து புள்ளிகே அங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க, தெறிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம், வச்சு செஞ்சாங்க. ஸோ விசித்ரா அண்ட் தினேஷுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் நிறைய இடத்துல சோலோவாகவே அவங்கள டீல் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து ஓட்டிங் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அர்ச்சனா வந்து 2,00,000 ஓட்டுங்க கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் வந்து இப்போ தெரிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து விசித்ரா ஒரு 85,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஓட்டு தான். மூணாவது இடத்துல வந்து தினேஷ் வாங்கியிருக்காரு. ஸோ அவரும் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாரு, கரெக்டாக பேசுகிறாரு, ப்ரிடிக்ஷன் அவரோட கரெக்டாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஒரு 73,000 ஓட்டு வந்திருக்கு. ஆர்ஜே பிராவோ, ஸோ இவருக்கு எப்படி ஓட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா இல்லை ஐஷு ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தூக்கணுங்கிறதுக்காகவே ஆடியன்ஸ் கொஞ்சம் இவருக்கு ஓட் பண்ணுறாங்க. 58,000 ஓட்டு கிட்ட வந்திருக்கு. ஐஷு 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி 5th பிளேஸ் வந்தாங்கன்னு தெரியல. ஸோ 23,934 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் பூர்ணிமா வந்து கடைசி இடத்துல இருக்காங்க, 23,040 ஓட்டு. இவங்களுக்கு ஐஷுக்கு கிட்டத்தட்ட 1,000 ஓட்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உமன் கார்டை தப்பாக யூஸ் பண்ண ரெண்டு உமனை தூக்கின பெருமை நமக்கெல்லாம் சேரும். பூர்ணிமாவுக்கு தான் பாயாசம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ என்னை பொறுத்தவரை ஐஷு எவிக்ஷனில் எப்போ வந்தாலும் நம்ம ஐஷுவை தூக்கிடலாம். ஏன்னா ஐஷுக்கு ஓட்டும் ஒன்று பெருசாக விழுகாது, ஆடியன்ஸ் கேம் பிளேயும் பிடிக்கல. ஆனால் பூர்ணிமா வந்து கேப்டன்சி கேப்டன்சினே சொல்லி ரெண்டு தாட்டி தப்பிச்சிட்டாங்க. இந்த தாட்டி தான் நம்மக்கிட்ட மாட்டியிருக்காங்க. பூர்ணிமாவை நம்ம எவிக்ஷன் பண்ணி பாயசம் கொடுத்துட்டோன்னா இருக்கிற மாயா, ஐசு, ரவீனா இவங்களுக்கு எல்லாம் அள்ளு கிளம்பிடும், பயம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாது அவங்க பயந்துட்டு. அப்போவும் நம்ம அவங்க எவிக்ஷன் பண்ணி தான் அனுப்புவோம். இருந்தாலும் உள்ளே ஃபயராக விளையாண்டுருக்கிற இப்போ தினேஷ், விசித்ரா அண்ட் அர்ச்சனாக்குள்ளே தெரிய வரணும்ல, ஆடியன்ஸ் வந்து அவங்க பக்கம் இருக்கோம், இந்த அன்ஃபேர் எவிக்ஷனுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த வாரம் பூர்ணிமா போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.